தமிழ்நாட்டில் புதிய மருத்துவக் கல்லூரிகளை தொடங்க விதித்த கட்டுப்பாடுகளை திரும்பப் பெற வேண்டும். பிரதமர் நரேந்திர மோடிக்கு எழுதிய கடிதத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தல். தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் அரசு பணியில் சேர நடத்தப்படும் போட்டித் தேர்வு ரத்தாக வாய்ப்பு. போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வரும் விதத்தில் அரசு முடிவு என தகவல். சிக்கிமில் திடீர் கனமழையால் கரை புரண்டு ஓடிய வெள்ளம், 23 ராணுவ வீரர்களை காணவில்லை. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் மாநாடு, திட்டங்கள் செயலாக்கம் குறித்து ஆலோசனை. கருணாநிதியின் இதயத்தில் தனக்கென்று தனி இடம் இருந்தது. திமுகவின் நாளேடான முரசொலியில் நடிகர் ரஜினிகாந்த் கட்டுரை. தொகுதி பிரச்சினைகளை பேசவே மத்திய அமைச்சரை சந்தித்தனர் அதிமுக எம்எல்ஏக்கள். பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் விளக்கம். சென்னை விமான நிலையத்தில் அதிகாலை 2 மணி முதல் 4 மணி நேரம் பாதிக்கப்பட்ட இணைய சேவை. 20 விமானங்கள் தாமதமாக புறப்பட்டதால் பயணிகள் தவிப்பு. கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடரும் கனமழை. கீரிப்பாறை அருகே காட்டாற்றில் அடித்துச் செல்லப்பட்ட மண் பாலம். நாமக்கல் அருகே கிணற்றில் கார் விழுந்து ஒருவர் உயிரிழப்பு. மகரிடம் கார் ஓட்ட கற்றுக்கொண்ட போது விபத்து. தமிழ்நாட்டில் கோயில்களை அரசு ஆக்கிரமித்துள்ளது. ரைத்து பாந்தவனுக்கு விவசாயம் தெலங்கானா கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி குற்றச்சாட்டு. சென்னை வளசரவாக்கத்தில் பழுதடைந்த சாலைகள் சீரமைப்பு. நியூஸ் 18 செய்தி எதிரொலியாக மெட்ரோ நிர்வாகம் நடவடிக்கை. ரத்தான நிகழ்ச்சிக்கு வாங்கிய பணத்தை திருப்பித் தர மறுப்பதாக ஏஆர் ரஹ்மான் மீது புகார். நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தியதற்கு நஷ்ட ஈடு கோரி ஏஆர் ரஹ்மான் நோட்டீஸ். பாஜக கூட்டணியில் இணைய சந்திரசேகர ராவ் விருப்பம் தெரிவித்த போதும் மறுத்துவிட்டதாக பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. கூட்டணியில் இணையும் அவசியம் ஏற்படவில்லை என்று சந்திரசேகர ராவ் மகன் பதிலடி. ஆசிய விளையாட்டு கலப்பு இரட்டையர் வில்வித்தையில் இந்தியாவுக்கு தங்கம். 35 கிலோமீட்டர் நடைப்போட்டியில் வெண்கலம் வென்ற இந்திய இணை. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் 16 தங்கம் உட்பட 71 பதக்கங்களை குவித்த இந்தியா. முந்தைய ஆண்டுகளின் பதக்க கணக்கை முறியடித்து புதிய சாதனை. டெல்லியில் ஆம் ஆத்மி எம்பி சஞ்சய் சிங் வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை. மதுபான கொள்கை ஊழல் தொடர்பான வழக்கில் ரெய்டு என முதற்கட்ட தகவல். அரை மணி நேரத்தில் அறிந்து கொள்ளும் வகையில் 620 பரிசோதனை உபகரணங்கள் கொண்டுவரப்பட்டிருக்கின்றன. தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆரம்ப சுகாதார நிலையங்கள், கிராமப்புற சுகாதார நிலையங்களை ஒருங்கிணைத்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் ரகுவரனிடம் கேட்கலாம். ரகுவரன், இந்த புதிய உபகரணங்கள் மூலமாக என்ன விதத்தில் நமக்கு பலன்கள் கிடைக்கும்? அஹ்
அதாவது நாளுக்கு நாள் டெங்கு காய்ச்சலின் அளவானது அதிகரித்திருக்கிறது தமிழகத்தில். அது மாதிரி காய்ச்சல் தொடர்பான பாதிப்புகளும் அதிகரிக்க தொடங்கியிருக்கிறது. டெங்கு பாதிப்புகள் இந்த ஆண்டு அதிகமாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று மருத்துவத்துறையானது கணித்திருக்கிறது. கடந்த 5 ஆண்டுகளை குறைந்து பார்க்கணும்னா இந்த வருகின்ற இந்த ஆண்டினுடைய கடைசி இந்த 3 மாதங்களில் வந்து இந்த டெங்கு காய்ச்சலினுடைய பாதிப்பு அதிகரிக்க தொடங்குவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா கடந்த வாரத்தை விட இந்த வாரத்தில் கூட இப்போ வாரத்தின் தொடக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 150க்கும் மேற்பட்ட டெங்கு பாதிப்புகள் அதிகரித்திருக்கிறது. படிப்படியாக டெங்கு பாதிப்புகள் அதிகரிக்க தொடங்கியிருக்கிறது. இதனால் டெங்கு பாதிப்பால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை தடுப்பதற்காகவும் டெங்கு காய்ச்சலை கட்டுப்படுத்துவதற்காகவும் சுகாதாரத்துறையின் சார்பாக பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த டெங்கு ஒழிப்பு டெங்கு கொசு ஒழிப்பு நடவடிக்கைக்காக மட்டும் 23,000 சிறப்பு பணியாளர்கள் பணியமர்த்தப்பட்டு இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் மாநிலத்திலிருந்து பொது சுகாதாரத்துறையின் மாநில அளவிலான சிறப்பு அதிகாரிகளும் மாவட்ட அளவிலான சிறப்பு அதிகாரிகளும் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக டெங்கு காய்ச்சல் பாதிப்பு ஏற்பட்டவுடன் அதிக இறப்புகள் ஏற்படுவது பாதிப்பை குறைப்பதற்காக சிறப்பு நடவடிக்கையாக பொது சுகாதாரத்துறையின் சார்பாக ஆரம்ப சுகாதார நிலையங்களை ஒருங்கிணைத்து 620 டெங்கு பரிசோதனை கருவிகள் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய எந்த இடத்தில் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் பரிசோதனை மேற்கொண்டாலும் அரை மணி நேரத்தில் டெங்கு பாதிப்பை தெரிந்து கொள்ளும் வகையில் இவை ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் 37 மாவட்ட மருத்துவமனைகள், 36 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள், 62 ஒருங்கிணைக்கப்பட்ட மருத்துவமனைகள் என்று அனைத்து மருத்துவமனைகளிலும் இந்த டெங்கு பரிசோதனை கருவி இருக்கிறது. அதனால் மக்கள் அச்சமில்லாமல் காய்ச்சல் ஏற்பட்ட உடனேயே உடனடியாக மருத்துவமனையை அணுக வேண்டும். அதனால்தான் டெங்கு பாதிப்பை கட்டுக்குள் கொண்டு வர முடியும் என்று சொல்லியிருக்கிறார்கள். குறிப்பாக பார்த்தீங்கன்னா 2-3 நாட்கள் ஆயிடுச்சு இந்த டெங்கு பாதிப்பு வந்துச்சுன்னா அதனால் பாதிப்புக்குள்ளாகிறது 1 மாதம் வரையும் அதனுடைய பாதிப்பு இருக்கும். ஆனால் காய்ச்சல் பாதிப்பு ஏற்பட்ட உடனேயே பாதிக்கப்பட்டவர்கள் அரசு மருத்துவமனையோ அருகில் இருக்கக்கூடிய ஆரம்ப சுகாதார நிலையத்தையோ அணுகும்போது உடனடியாக அவர்களுக்கு சிகிச்சை கொடுக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான சுற்றறிக்கையும் அந்தந்த அரசு மருத்துவமனைகளுக்கும் மாவட்ட சுகாதார அதிகாரிகளுக்கும் அனுப்பப்பட்டிருக்கிறது. அபிநயா, விரிவான விவரங்களுக்கு நன்றி. ரகுபரன், தமிழ்நாட்டில் டெங்கு காய்ச்சல் அதிகரித்து வரும் நிலையில் மக்கள் எந்த அளவிற்கு விழிப்புணர்வாக இருக்க வேண்டும் என்று விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. தமிழ்நாட்டில் கடந்த 2017 போலவே இந்த ஆண்டும் டெங்கு பாதிப்பு அதிகரித்து வருகிறது. கடந்த ஜனவரி முதல் தற்போது வரை 4,300 பேர் டெங்குவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த பாதிப்பு வரும் 3 மாதங்களில் 2 மடங்காக அதிகரிக்க வாய்ப்பிருப்பதாக அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். 4 மாதங்கள் தொற்று அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதை ப்ரிவென்ட் பண்றதுக்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகள்? இப்போ இதை பொறுத்த வரைக்கும் என்னென்னா மெயின் ரீசன் வந்து இப்போ இந்த சீசனில் தான் அந்த வெக்டார் ப்ரீடிங் நிறைய இருக்கும். ஸோ மழையில் வரக்கூடிய அந்த தண்ணி தேங்கிறதால தான் இந்த டெங்குவை பொறுத்த வரைக்கும் இந்த கொசு வந்து அதனோட ஃப்ளையிங் ரேஞ்ச் சொல்லுவோம். ஸோ அது வந்து லெஸ் தேன் 1 கிலோமீட்டர் தான் அதனோட டிராவல் டிஸ்டன்ஸே. ஸோ அப்போ என்ன அர்த்தம்னா நம்மளை கடிக்கக்கூடிய இந்த கொசு வந்து நம்ம வீட்டை சுற்றி உள்ள இடங்களில் உற்பத்தி ஆகக்கூடிய கொசு தான். காய்ச்சலால் பாதிக்கப்படுவோர் உடனடியாக மருத்துவமனைக்கு சென்றால் ஆரம்ப கட்டத்திலேயே பாதிப்பை கட்டுப்படுத்த முடியும் எனவும் கூறினர். காய்ச்சல் வந்ததுன்னா தயவுசெய்து நீங்களா செல்ஃப் மெடிக்கேஷன் எடுத்துக்காதீங்க. அருகில் உள்ள ஆரம்ப சுகாதாரங்களை போனீங்கன்னா உங்களுக்கு தேவைன்னா டெஸ்ட் பண்ணுவோம், இல்லைன்னா சிம்டமேட்டிக்காக நம்மளால் மேனேஜ் பண்ண முடியும். இன்னொன்று பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா நமக்கு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் 2,286 இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் வித்தின் 15-20 மினிட்ஸ் ரேஞ்சில் உங்களால் எய்தர் நகர்ப்புறங்கள்லையோ இல்லை கிராமப்புறங்களையோ நம்மளால் ரீச் பண்ண முடியும். தேவையான அளவுக்கு டெஸ்ட் பண்ணுறதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது, தேவையான அளவுக்கு உங்களுக்கு மருந்து மாத்திரைகள் இருக்குது, இலவசமா 24/7 உங்களுக்கு சர்வீஸ் இருக்கு. இந்த ஆண்டு மே மாதம் முதல் விட்டுவிட்டு மழை பெய்வதால் கொசு வளர்வதற்கு ஏதுவான சூழல் இருப்பதாகவும் அவற்றின் வளர்ச்சி சங்கிலியை தடை செய்வதன் மூலம் கொசு உற்பத்தியை கட்டுப்படுத்த முடியும் எனவும் கூறுகிறார் தொற்றுநோய் தடுப்புத்துறையின் டெங்கு கொசு ஒழிப்பு சிறப்பு அதிகாரி வடிவேலன். இந்த நோய் பரவலை கட்டுப்படுத்துவதற்கு வந்து பொதுமக்களோட பங்களிப்பு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். பொதுமக்கள் வந்து தன்னுடைய வீட்டுக்குள்ளேயும் வீட்டை சுற்றி இருக்கிற சுற்றுப்புறங்களையும் வந்து சுத்தமாக வந்து வைத்து கொண்டாலே இந்த நோய் பரவுவதை வந்து பெருமளவு இந்த தாக்கத்தை நம்ம கட்டுப்படுத்திக்கலாம். நம் வீடுகளில் டெங்கு கொசு உற்பத்தியாகாத சூழலை ஏற்படுத்தினால்தான் இந்த மழை பருவ காலத்தில் தொற்றுநோய் பாதிப்பு இல்லாமல் கடக்க முடியும் எனவும் அறிவுறுத்தியுள்ளார்.
நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பிரேமுடன் செய்தியாளர் ரகுவரன்.